மழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் இயல்பு வாழ்க்கை திரும்புகிறது. உடைப்பு ஏற்பட்ட 750 ஏரி குளங்களை புனரமைக்க நடவடிக்கை. ஏரல் தரைப்பாலம் தற்காலிக சீரமைப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் 31 தேதி வரை சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் ரத்து. புதூர் பாண்டியாபுரம் வாகைக்குளம் சாலை புதூரில் சுங்க கட்டணத்தை ரத்து செய்து ஆட்சியர் உத்தரவு. தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கி வீரமணி, ராமதாஸ், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மரியாதை. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, மாமல்லபுரத்தில் குடும்பத்தோடு குவிந்து உற்சாகம். புதிய உச்சத்தை தொட்டது முட்டை விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.75 ரூபாய்களாக நிர்ணயம். உதகை அருகே தோடர் பழங்குடியின ஆண்கள் பங்கேற்ற முட்வத் திருவிழா. இளவட்ட கல்லை தூக்கியும் பாரம்பரிய நடனமாடியும் இளைஞர்கள் அசத்தல். மார்கழி பிரதோஷம். கார்த்திகை விரதத்தை முன்னிட்டு திருக்கோயில்களில் குவிந்த பக்தர்கள். திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை சமயபுரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாள். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் அஞ்சலி. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்தது ஒன்றிய அரசு. சஞ்சய் சிங் தலைவரானதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு கிளம்பியதால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த மேலும் ஒரு கப்பல் மீது செங்கடலில் தாக்குதல். அடுத்தடுத்து தாக்குதல்களால் இந்தியா வரும் கப்பல்கள் மாற்று வழியில் செல்ல வேண்டிய சூழல். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சேதமடைந்த பாடப்புத்தகங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. அரையாண்டு விடுமுறை முடிந்த பிறகு மாணவர்களுக்கு புதிய புத்தகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு பாடநூல் கழகம் தகவல். உதயநிதியின் குற்றச்சாட்டை தொடர்ந்தே தூத்துக்குடிக்கு ஆய்வு செய்ய வருகிறார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தவிப்பும் ஆற்றாமையும் தான் மனிதனுக்கான அடையாளம். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பில் ஒன்றிய அரசின் பாராமுகம் குறித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். புதுச்சேரி கடற்கரையில் மகிழ்ச்சி வீதி திருவிழா கோலாகலம். இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி அசத்தல். சபரிமலையில் குவியும் ஐயப்ப பக்தர்கள். பம்பையில் இருந்து அப்பாச்சி மேடு வரை பக்தர்கள் பகுதியாக அனுப்பி வைப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை நெருங்கியது. தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1300 கனஅடியாக அதிகரிப்பு. தென் மாவட்ட பேரிடரில் அல்லல் படுவோருக்கு அடைக்கலம் தந்த மசூதிகள், தேவாலயங்கள், கோயில்கள். மதங்களை கடந்த மனித நேயத்தை வெளிப்படுத்திய இளைஞர்கள். தென் மாவட்ட பெருமழையின் போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி 800 பேரின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே ஊழியர். தண்டவாள பராமரிப்பாளர் செல்வகுமாருக்கு ரயில்வே துறை சார்பில் பாராட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.